ஒரு ஸ்லோகத்துல அதாவது சுக்கதேவ கோஸ்வாமி ஸ்ரீராமனுடைய சரித்திரத்தை பேச ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு பகவான் ராமருக்கு எந்திரிச்சுன்னு நமஸ்காரம் பண்றார். அந்த நமஸ்காரத்தின் மூலியமாக வெறும் ஒரு ஸ்லோகத்துல என்ன பண்றார், மொத்த ராமாயணத்தையும் சங்கரக ரூபத்துல சொல்லி கொடுத்தார். அதற்கப்புறம் அங்கங்க எங்கெல்லாம் ரொம்ப முக்கியமான சம்பவம், ராமாயணத்துல எல்லாம் முக்கியமானதுதான் இருந்தாலும் ராமாயணத்தை நிறைய கேட்டது, ராமாயணத்தை நிறைய பேசினதா இருக்கிறதால அந்த ராமாயணத்தை என்ன பண்றார் அவர் ரொம்ப சம்சேகர ரூபத்துல சம்சேகப்பா என்ன பண்ற அப்படின்னா ரொம்ப சுருக்கமா சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. சோ அதுல ராமர் வந்து எப்படி விஸ்வாமித்திரனுடைய யஜ்யத்தை சம்ரட்சிக்கிறார் அப்படின்ற விஷயத்த சொல்றார். எப்படி அந்த யஜ்யத்தை ரட்சிக்கும் பொழுது மரீச்சன் அப்படின்றவன் வந்து ஒருத்தனை விட்டுறார், அந்த மரீச்சன் வந்து என்ன பண்றான் தப்பிச்சு போயிடுறான், அப்புறம் மறுபடியும் அவனால்தான் பெரிய ஆபத்து வருது அப்படிங்கிறத நம்ம ராமாயணத்துல பாக்குறோம். அதற்கப்புறம் அங்கிருந்து அவங்க ஜனக மகாராஜனுடைய மிதிலைக்கு போய் சேர்றாங்க. சோ மிதிலையில ஜனக மகாராஜனால முதல்ல ராமர் லக்ஷ்மணர் ரெண்டு பேரும் நல்லா வரவேற்கப்படுறாங்க. சோ ரெண்டு பேரை பார்த்த உடனே மிதிலையில ஜனக மகாராஜன் எப்படி கவரப்பட்டான் அப்படிங்கிற விஷயமும், அதற்கப்புறம் அந்த மிதிலையில வந்து ஜனக மகாராஜன் சுயம்பரத்தை ஏற்பாடு பண்ணியிருக்காரு சீதா தேவிக்கு. சோ அந்த சுயம்பரத்திற்கு பெரிய பானம் வச்சிருக்காரா அவர், அந்த பானத்தை யார் ஒருத்தர் நான் ஏற்றுறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த வீரிய சுருக்கமாக அதை யாரு செய்யறாங்களோ அவங்களுக்கு தான் பொண்ணு கொடுப்பேன்னு வச்சிட்டு இருக்காரு. சோ அப்படி இருக்கும்போது அந்த பானத்தை பாக்கணும்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் போய் நிக்கிறாங்க. நிக்கும் பொழுது 300 ஆட்கள் என்ன பண்றாங்களா அதை தள்ளிட்டு தான் வர முடியும், அவ்வளவு பெரிய பானமா இருந்து தள்ளிட்டு வராங்களா. சோ அப்படி தள்ளிட்டு வரும்போது அந்த பானத்தை ரொம்ப லகுவாக எப்படி ஒரு யானையானது கரும்பை ரொம்ப லகுவா தூக்கிடுமோ அது போல என்ன பண்ணாரா பகவான் ராமர் என்ன பண்றாரு, அந்த பானத்தை பார்த்த உடனே ரொம்ப லகுவா தூக்கிடுறாரு. தூக்கிட்டு அந்த பானத்தை வந்து நாணேற்றுவதற்காக முயற்சி பண்றார். அந்த முயற்சியில அந்த வில்லானது என்ன அப்படின்னா பங்கம் அடைஞ்சு உடஞ்சி போயிடுது சொல்லி சொல்றேன். பபஞ்ச மத்தியே சொல்லி சொல்றாரு, யோலோக வீர சமந்தோ தனுராசி முக்ரம் சீதா ஸ்வயம் வர கிருஹே த்ரிசஸ்தபோ பனீதம் ஆதாய பால கஜலீல இவேக்ஷு யஷ்டிம் சஜ்ஜீகிருதாம் நிருப விருக்ஷய பபஞ்ச மத்தியே சொல்லி சொல்றார். சோ எப்படி ஒரு யானையானது ஒரு கரும்பு எடுத்துச்சுன்னா கரும்பு என்ன பண்ணும் ரொம்ப எளிமையா உடைச்சிடும், அது போல என்ன பண்ற ராமர் எடுத்து அதை உடைச்சிட்டாரான். சோ உடைச்ச பின்னாடி எப்பயுமே தன்னுடைய இதயத்துல குடிக்கொண்டிருக்கக்கூடிய சீதை, சீதை அப்படின்றவங்க ஸ்ரீ மகாலட்சுமி தான். சோ லட்சுமி என்னைக்கும் ராமரை விட்டு பிரியவர்கள் கிடையாது, ராமரம் என்னைக்கும் லட்சுமியை விட்டு பிரியாதது கிடையாது, சீதையை விட்டு பிரியாதது கிடையாது. அனன்யாகி மயா சீதா பாஸ்கரேன பிரபாயதா அப்படின்னு ராமர் சொல்ற, எப்படி சூரியனை விட்டு சூரிய காந்தி அப்படிங்கிற என்னைக்கும் பிரியாம இருக்கும், சூரியனையும் சூரிய ஒளி என்னைக்கு பிரிக்க முடியாது, அது போல என்னையும் சீதையும் என்னைக்கு பிரிக்க முடியாதுன்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா பகவான் சக்திமான், சீதை அப்படின்றவங்க சக்தி இல்லையா, சக்தியை சக்திமானிடம் பிரிந்து பிரிக்க முடியாது அப்படின்றத நமக்கு ராமாயணத்துல அடிக்கடி காட்டிட்டே போயிட்டு இருக்கார். ஆரம்பத்திலே அதான் காட்டுறார், ராமாயணத்துடைய ஆரம்ப ஸ்லோகமே அப்படிதான் நமக்கு அமைது, சீதையானவர் என்னைக்கும் ராமனை விட்டு பிரியறது கிடையாது அப்படிங்கிற விஷயத்த காட்டுறார். சோ இங்க சொல்லப்படுது சுக்கதேவ கோஸ்வாமி சொல்றார், எந்த ஒரு ஸ்ரீ மகாலட்சுமி எப்பயும் பகவான் இதயத்திலே குடிக்கொண்டிருக்காலோ அந்த மகாலட்சுமி இன்னைக்கு சீதையாக தோன்றி ராமனுடைய கையை பிடித்தார் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பரசுராமனுடைய அகங்காரத்தை பங்கம் பண்றார். அதுக்கப்புறம் என்ன நடக்குது, அவங்க போனா 12 வருஷம், அதுக்கப்புறம் 12 வருஷம் அவங்க கிரகஸ்தாசிரமத்தில் இருந்துட்டு வராங்க அயோத்தியில. அப்பதான் தசரத மகாராஜனுக்கு ஒரு எண்ணம் தோன்றுது, நம்ம ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணிடணும் சொல்லிட்டு எண்ணம் தோன்றுது. பட்டாபிஷேகத்துக்கு உண்டான ஏற்பாடுகள்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டார். ராமரையும் கூப்பிட்டு சொல்லிட்டார், நமக்கு பட்டாபிஷேகம் சொல்லி அமைச்சிட்டார். ராமரும் சந்தோஷமா தான் போறார், பட்டாபிஷேகம் நடக்க போது நாம் நம்முடைய குல தர்மத்தை செய்ய போறோம், சத்திரிய தர்மத்தை செய்ய போறோம், அப்பாவுக்கு உதவிகரமா இருக்க போறோம், மக்களுக்கு நல்ல செய்ய போறோம் அப்படின்ட்டு அந்த ஒரு சந்தோஷமான எண்ணத்தோட தான் என்ன பண்றார், அவரு வீட்டுக்கு போய் சேர்றார். அதுக்கப்புறம் நியமத்தோட ஆச்சரணை பண்றார். அங்க சீதா கிட்ட ரொம்ப சந்தோஷமா சொல்லிக்கிறார், எனக்கு இளவரச பட்டாபிஷேகம் பண்ண போறார் அப்பா அப்படிங்கிற ரொம்ப சந்தோஷமாக சொல்லிக்கிறார். இரவெல்லாம் வந்து தன்னுடைய ஆராதனை தெய்வமாகிய ஸ்ரீரங்கநாதனுக்கு பூஜை பண்றாங்க. அப்புறம் இரவு அந்த கோயிலே படுத்துக்கிறார், மடியோட இருந்து படுத்துக்கிறார். சோ காலையில எந்திரிச்சு அவர் என்ன பண்றாரு, ரொம்ப வேக வேகமா குளிச்சுட்டு அங்க இருக்கக்கூடிய எல்லா விதமான ஆபரணங்களும் எடுத்து போட்டுக்கிட்டாரு. அங்க வால்மீகி ரிஷி டிரெஸ்ஸா சொல்லிட்டு வர்றார், நம்ம ராமாயணம் படிக்கும் போது அதை படிச்சா தெரியும். எல்லா ஆபரணங்களையும் கூட்டிக்கிட்டு அங்க தயாரா காத்துட்டு இருக்கார். அப்ப சுமந்திரர் வர வந்து கூப்பிடுறார். அப்ப சீதாதேவி கிட்ட ராமர் சொல்றார், அங்க இருக்கக்கூடிய சமையிலேயே சுமந்திரர் தான் வந்து நம்மளை கூட்டிட்டு போக அளவுக்கு வந்திருக்காரு அப்படின்னா அப்ப சுமந்திரனை காட்டிலும் மிக உயர்ந்த நபர்கள் அங்க கூட்டியிருக்காங்க, நம்ம புரிஞ்சுக்கணும். சோ அப்படிப்பட்ட சபையில் நான் போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு
அங்க என்ன பண்றாங்க, சீதா கிட்ட வந்து விடை வாங்கிட்டு ராமர் ரொம்ப சந்தோஷமாவே ஏறி போறார். லக்ஷ்மணன் முன்னாடி வந்துட்டாரு, ஏன்னா அண்ணனுக்கு ஒண்ணுன்னா லக்ஷ்மணன் ரொம்ப பிடிக்கும். என்ன பண்ற, லக்ஷ்மண் இப்ப ரொம்ப சந்தோஷப்பட்டார், ஏன்னா அவருக்கே ஒரு ஒரு குஷி, அவருக்கு ஒரு அங்கலாப்பு இருந்துச்சு. என்னன்னா அண்ணனுடைய கல்யாணத்துல நம்ம துணை மாப்பிள்ளையா எல்லாம் போயிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளையும் ஒரு மாலை கொடுத்து நிக்க வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டு இருந்தார். இப்ப அண்ணனுக்கு நம்ம எல்லா சேவையும் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா வரார். அவர் ரதத்துல உட்காந்துட்டு இருக்காரு, லக்ஷ்மணுடைய கையை பிடிச்சி ராமர் என்ன பண்றாரு, ரதத்துல ஏறுறா. ரெண்டு பேருமே சேர்ந்து ரதத்துல போயிட்டு இருக்காங்க. அயோத்தியா வாசிகள் எல்லாரும் ரொம்ப மங்களகரமான விஷயங்கள் எல்லாம் ராமர் மேலையும் லக்ஷ்மணன் தூவி எல்லாரும் எல்லாம் ஆசீர்வாதம் கொடுக்குறாங்க. எல்லாரும் சந்தோஷமா பேசிக்கிறாங்க, ராமர் தானே, ராமருடைய ஆட்சி வந்து எப்படி இருக்குமோ, ராமர் தான் நமக்கு உண்மையான தலைவரா இருக்கணும், அவருடைய குணத்தை பத்தி ஒவ்வொருத்தரும் ஒண்ணு பேசிக்கிறாங்க. ராமரை பத்தி எல்லாரும் பேசக்கூடிய குணங்களை கேட்டோம் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒவ்வொரு ராமாயணம் இருக்குமா, அந்த அளவுக்கு என்ன பண்றாங்க, எல்லாரும் ராமருடைய குணத்துல மூழ்கி இருக்காங்க. ராமர அந்த ரதம் எப்படி போனது அப்படின்னா அந்த கூட்டத்துக்குள்ளார மிதந்துட்டு போன மாதிரி இருந்துச்சான், ரதம் ரதம் மாதிரி போல மிதந்துட்டு போச்சு. ஏன்னா அவ்வளவு மக்கள் கூட்டம் கூட்டம் மக்கள்னா அப்படியே நின்று பார்த்தவங்க பார்த்துட்டே இருக்காங்களா, சரி ராமரை பார்த்துட்டுமே சரி போய் நான் வீட்டுக்கு போலாமா அப்படின்னு நினைச்சோம்னா யாருக்கும் போறதுக்கு இஷ்டமே இல்லையா. பக்கத்துல இருக்கணும் கேட்கறான், ஏன்டா ராமரை தான் பார்த்தாச்சு, அவர்தான் போயிட்டு அதுல திரும்பி போலாம், ஏடா நீ போறது கேட்கறான். நான் எங்கடா போக முடியுது, என்னுடைய கண்ணு போக மாட்டேன், கண்ணு அவனை அவரை மேல இருந்து எடுக்க முடிய மாட்டேங்குது, உனக்குன்னா எனக்கும் எனக்கும் அதே மாதிரி நிலைமைதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்களா. அப்படி ராமரை எல்லாரும் ராமரை பார்த்தாங்க, ராமரும் எல்லாரையும் பார்த்தார். அதுதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம், நாம் எல்லாம் ராமரை பார்க்க முடியும், ஆனா ராமர் அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தர் கூட்டத்தில் இருக்க ஒவ்வொருத்தரையும் பார்த்தாராம். எல்லாரும் அப்படி வந்து ஃபீல் பண்ணாங்க, ராமர் என்ன பார்த்தார், ராமர் என்ன பார்த்து சிரிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஃபீல் பண்ணாங்க. ஸோ அதுதான் பகவானுடைய அச்சித்தியமான சக்தி. ஸோ அப்படி ராமர் என்ன பண்றார், அங்க போய் சேர்றார். அங்க போய் சேரும் போது சுமந்திரர் வந்து என்ன பண்றார், ராஜாவுடைய அரசவை கூட்டிட்டு போல, எங்க கூட்டிட்டு போறார் அப்படின்னா கைகேயினுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போறார். சரி, கைகேயினுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போகும்போது இங்க சுகதேவ கோஸ்வாமி ரொம்ப அழகா அதை விளக்குறார், கைகேயினுடைய வீடு எப்படி இருந்துச்சு. யத் சத்ய பாஷ பரிவீத பித்ரு நிதேசம் அப்படின்னு சொல்லிட்டு, யத் சத்ய பாஷ பரிவீத பித்ரு நிதேசம் அப்படின்னு சொல்லி சொல்லு, ஒரு கைத்தை எடுத்து கட்டிக்கிட்டானான். யாரு, தசரத மகாராஜனே தன்னுடைய தலையை சுத்தி தன்னுடைய கழுத்தை சுத்தி ஒரு ஒரு பெரிய கைத்தை சுத்தி கட்டிக்கிட்டானான். என்ன கயிறு அப்படின்னா சத்தியம் அப்படின்னு ஒரு கயிறு, அந்த கைத்தை தானே சுத்திக்கிட்டான். அந்த கயிறுல இருந்து என்ன பண்ண முடியல, அவனால மீண்டு வர முடியாது. அந்த கயிறை மீண்டு வந்தோம் அப்படின்னா அந்த கயிறு என்ன பண்ணும், அவனை கொண்டுடும். சோ அப்படி சத்தியம் அப்படின்ற ஒரு கைத்தை எடுத்து சுத்திக்கிட்டான் சொல்லி சொல்ற. என்ன ஆனது இந்த விஷயமானது கேள்விப்படுறான், இந்த மாதிரி ராமருக்கு பட்டாபிஷேகம் அப்படிங்கிற விஷயத்த கேள்விப்படுறார். கேள்விப்பட்ட உடனே ரொம்ப சந்தோஷம் அடைகிறார் கைகேயி. அது யார்கிட்ட இருந்து கேள்விப்படுறா அப்படின்னா குப்ஜே கிட்ட இருந்து கேள்விப்படுறார். குப்ஜே யாரு அப்படின்னா அவ பேரு துந்துபி அப்படின்னு ஒரு பேர, அவளுக்கு வந்து சொர்க்கலோகத்துல துந்துபின்னு பேரா. அவளை என்ன பண்ணிருக்கா அப்படின்னா தேவர்கள் அமுச்சு வச்சிருக்காங்க சேர்ந்து, நீ போ என்ன பண்ண, சரியான சேரத்துல இருந்து ராமரை எப்படியாவது காட்டுக்கு அமுச்சு விடு அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு வச்சிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்க வேலை நடக்கணும் இல்லையா, அவங்க என்ன வேலை, அவங்க ராமர் எதுக்காக பிறந்திருக்கா தோன்றிருக்காரு அப்படின்னா ராமன வதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ தேவர்களுக்கு எல்லாம் ஒரு எண்ணம் என்ன அப்படின்னா ராமர் எப்படியாவது சீக்கிரமா வனத்துக்கு அமுச்சு விடணும் அப்படின்றது அவங்க எண்ணம். அதனால அவங்களுடைய ஏஜென்ட் ஒருத்தர் அமுச்சு விடுறாங்க, நமக்கு அமுச்சு விடுவாங்களே எங்க அப்பப்ப நம்ம கூட இருந்து குளிப்பறிக்கிறதுக்கு ஒரு ஏஜென்ட் அமுச்சு விடுவாங்களே, அது போல என்ன பண்றாங்க தேவர்கள் வந்து ஒரு ஏஜென்ட் அமுச்சு வச்சிருக்காங்க துந்துபி அப்படின்ற அந்த ஏஜென்ட் அவதான் குப்ஜ. சோ வந்து சொல்றா, ஏ கைகேயி ராமருக்கு பட்டாபிஷேகம் ஆண்டி தெரியுமா கேட்கிறான். ராமருக்கு பட்டாபிஷேகன்ற வார்த்தையை காதுல விழுந்த உடனே அவ கழுத்துல போட்டிருந்த பெரிய ஹாரம் இருந்துச்சான் கைகை கழுத்துல, அந்த ஹாரத்தை எடுத்து அவ கழுத்துல போட்டாலும் எவ்வளவு அழகான பேசி எவ்வளவு அழகான வார்த்தையை சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு கழுத்துல போட்டாலும், போட்ட உடனே சீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாரம் தூக்கி வெளில போட்டாலும், வெளில போட்டுட்டு சத்தார சட்டம் போட ஆரம்பிச்சாலும், என்ன மாதிரி பொம்பளை நீ, உனக்கு கொஞ்சம் கூட புத்தியே இல்லை, ராமருக்கு பட்டாபிஷேகம்னு சொல்லி சொல்ற உனக்கு இந்த கூட கொஞ்சம் கூட புத்தி இல்லாம நீ வந்து ரொம்ப சந்தோஷப்படுறிய அப்படின்னு சொல்லி சொல்றாள். அப்பதான் கைகை சொல்றா, ராமோவா பரதோவா, ராமன் ஆண்டா என்ன இல்ல பரதன் ஆண்டா, விசேஷம் உபலக்ஷதே, எனக்கு ரெண்டு பேரும் வித்தியாசம் கிடையாது, ரெண்டு பேரும் என்னுடைய பசங்க இல்லையா, ரெண்டு பேரும் கிட்ட நான் வித்தியாசம் பாக்குறது கிடையாது, என்னுடைய போராத காலம் இந்த நல்ல விஷயத்தை உன் வாயில இருந்து கேட்க வேண்டியதா இருந்துச்சு இல்லையா. ராமர் பட்டாபிஷேகம் பண்ண போறார் அப்படின்ற நல்ல நல்ல விஷயத்த உன் வாயில இருந்து கேட்க வேண்டியதா இருந்துச்சு, என்ன பண்றது, அது என்னுடைய துர்பாகியம் அப்படின்னு சொல்லி சொல்ற. இவ பாக்குற எப்படியாவது கேஸ் இப்போ உரட்டி விடும் இல்லையா, கேஸ் நடந்துட்டு இருக்கு. நம்ம வக்கீல் என்ன பண்றார், ஒரு வாதத்தை எடுத்து வைக்கிறார், அந்த வாதத்தை என்ன பண்றாரு ஆப்போசிட்ல இருக்கவர் உலட்டி விட்டார். இப்ப இத என்ன பண்றது, வேற விதமா போய் போய் இப்ப டீல் பண்ணியாவும். இப்ப என்ன சொல்லிட்டா, கைகையை சொல்லிட்டார்,
ராமர் இருந்தா என்ன, பரதன் இருந்தா, ரெண்டு பேரும் ஒண்ணுதான், நான் ரெண்டு பேரும் வித்தியாசம் பாக்குறது கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றான். சரி, ராமரை திட்டினா இவள இவங்க கிட்ட ஒண்ணு வேலைக்கு ஆகாது, நம்ம வேற பாயிண்ட புடிச்சு வரலாம் இவங்க கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பாயிண்ட்டுக்கு வர. ராமர் வந்து ஆட்சி பண்ணிட்டா அப்படின்னா அப்ப கௌசல்யாதான் ராஜா ஆயிடுவான், முக்கியமான ராணி ஆயிடுவான், ராஜா மாதா ஆயிடுவான். அப்ப அந்த ராஜா மாதா வீட்டுல நீ வேலைக்காரியா இருக்கணும்டி, நீ கௌசல்யாக்கு கால் புடிச்சு விடணும், உனக்கு இந்த நிலைமை வேணுமா அப்படின்னு கேக்குறான். இதை யோசிச்ச உடனே நானாவது கௌசல்யாவுக்கு கால் பிடிச்சி விடுறதா, என்னால் அதெல்லாம் செய்ய முடியாது, நான் எப்பேற்பட்ட குளத்துல பிறந்தவன், நான் எப்படி ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மனசு கலங்க ஆரம்பிச்சிருச்சு. அவளை கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறா, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி எல்லா குடும்பத்திலயும் ஒருத்தங்க இருந்துட்டு இருப்பாங்க, எப்படியாவது குடும்பத்தை எடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்ப அந்த குப்ஜ சொல்ற, இதுக்கு நான் ஒரு வழி வச்சிருக்கேன், இந்த வழியை நீ பின்பற்றின அப்படின்னா உனக்கு வெற்றி கிடைக்கும், என்ன வழி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. இப்பதான் அவளை பார்த்தா ரொம்ப அழகா தெரியுதான், யாரு குப்ஜையை பார்த்தா ரொம்ப அழகா தெரியுதான், மற்ற யாரை பார்த்தாலும் எதிரி மாதிரி தோணுதான். யாரு கைகேயி, இது வரைக்கும் எந்த ஒரு கைகேயிக்கு ராமரை பார்த்தா, தசரதனை பார்த்தா, தன்னுடைய மற்ற சகோதரிகளை பார்க்கும்போது எல்லாரும் நல்லவங்களா தெரிஞ்சதோ, இப்ப எல்லாரும் எப்படி பார்த்தா எப்படி தெரியுது, எல்லாரும் பார்த்தா எதிரி மாதிரி தோண ஆரம்பிக்குது. இந்த குப்ஜை இருக்கா இல்லையா, இந்த கூணி கிழவி, இவளை பார்த்தாதான் அழகா தெரியுதான், ஏ அழகா பேசுறவளே எனக்கு சொல்லு, வழிய சொல்லுன்னு சொல்லி சொல்றேன். அப்ப வால்மீகிரி சொல்லுவாராங்க, தசரதன் வந்து என்ன பண்றான், நேரா இந்த வீட்டுக்கு தான் வரானா, தசரதன் வந்து எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான், எங்க வரான், நேரா கைகேயி வீட்டுக்கு வரானா. அப்ப வால்மீகிரி கேக்குறாரு, ஏன் இவனுக்கு இந்த வேலை, இன்னைக்கு ஒரு நாளாவது என்ன பண்ணிருக்கலாம், கங்கை கரையிலே தூங்கிருக்கலாம், சரயு நதி கரையிலே தூங்கிருக்கலாம், இல்லைன்னா கௌசல்ய வீட்டுக்காக போயிருக்கலாம், சுமித்ர வீட்டுக்காக போயிருக்கலாம், இல்லைன்னா அந்த போய் ரிஷிகள் கிட்ட போய் பேசிக்கிட்டு ரிஷிகளோட இருந்துகிட்டு இன்னைக்கு எப்படி, ஏன்னா இரவு தானே, ஒரு இரவு கடந்து போயிடுச்சுன்னா காலையில ஆயிப்போச்சு, ராம பட்டாபிஷேகம் நடந்துடும் இல்லையா. சோ இரவு எல்லாம் என்ன பண்ணிருக்கலாம், ரிஷிகள் கூட இருந்துட்டு அவங்க எப்படி எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பாத்துட்டு இருந்தா போதுமே, ஒரு இரவு மட்டும் அவங்க தாக்கு பிடிச்சிருந்தா போதுமே, எல்லாம் மாறி போயிருக்குமே, ஆனா இப்படிப்பட்ட வந்து விழுந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சேர்றாரு. வந்து சேரும் போது அவன் எப்பயுமே வீட்டுல வந்து கரண் வரும்போது கைக்கு என்ன பண்ணுவாங்கலாம், வெளில வந்து வரவேற்பாளாம், இன்னைக்கு வரவேற்கிறதுக்கு வெளில வரல, உள்ளே உட்காந்துருக்கான். சோ உள்ள உட்காந்துருக்கான்னு சொன்னானே உள்ள வந்து பாக்குறார், அந்த அறையெல்லாம் ஒரே இருட்டா இருக்கு, தலை விடி குளம் உட்காந்துருக்கான், அதுவும் தரையில படுத்துட்டு இருக்கா, பொதுவா அப்படிலாம் பண்ணுவாங்களாம் வேலை நடக்கணும் அப்படின்னா. சோ அப்படி படுத்துட்டு இருக்கா, இவன் வந்தவன் என்ன பண்றான், தசரதன் வந்து அந்த கைகைய தூக்கி அவனுடைய தலையெடுத்து அவனுடைய மடியில படுக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறான், என்ன ஆச்சு உனக்கு, ஏன் இப்படி இருக்க, யாருக்கா தண்டனை கொடுக்காதவங்களும் தண்டனை கொடுத்துட்டியா, இல்ல தண்டனை கொடுக்க வேண்டியவங்களும் தண்டனை கொடுக்கலையா, இல்ல நீ யாருக்காவது வாக்கு கொடுத்துட்டு வாக்க மீற முடியும், வார்க்க மீறிட்டியா, நீ என்ன நடந்துச்சு சொல்லு, உனக்கு என்ன வேணா நான் செய்ய தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றா. சொன்ன உடனே அவளுக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை வரல தசரதன் மேல, அப்படின்னு சொல்லி திரும்பிக்கிட்டான். திரும்ப உடனே மறுபடியும் என்ன பண்றான், கெஞ்ச ஆரம்பிக்கிறான், என்ன சொல்றான், அவன் வந்து மூணு சத்தியம் பண்ணி கொடுக்குறான், என்ன சத்தியம் பண்ணி கொடுக்குறான் அப்படின்னா, ஹே கைகேயி, இந்த உலகத்துல எனக்கு உன்னை விட ரொம்ப பிரியமானவன் வேற யாரும் கிடையாது, ஆனா இந்த உலகத்துல உன்னை விட பிரியமானவன் ஒருத்தர் இருக்க, யாருன்னா ராமன், அந்த ராமன் மேல சத்தியமா சொல்றேன், உனக்கு என்ன வேணுமோ நான் செஞ்சு கொடுக்குறேன் நீ சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றான். முதல் வார்த்தை ராமன் மேல சத்தியம் சொல்லி சொன்ன உடனே அவளுக்கு கொஞ்சம் நம்பிக்கை வந்துச்சான், தலையெடுத்து பாக்குறான், அவன் அதோட நிக்கல, அடுத்த இன்னொரு ஸ்டெப் கூப்பிடறான், அவன் சொல்றான், உண்மையில யார் இல்லைன்னா நான் உயிரே வாழ மாட்டேனோ, ராமன் இல்லைன்னா நான் உயிரே வாழ மாட்டேன், அந்த ராமன் மேல சத்தியமா சொல்றேன், உனக்கு என்ன வேணுமோ செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே உள்ளே சிரிச்சுக்கிறாள், சரி இவன் கண்டிப்பா நான் சொல்றத செஞ்சிருவான் சொல்லிட்டு சிரிச்சுக்கிறாள். மூன்றாவது மறுபடியும் சொல்றா, யமதர்மன் இப்ப முன்னாடி வந்து நின்னு எனக்கு ராமனை குடு அப்படின்னு சொல்லி கேட்டார் அப்படின்னா, நான் என்ன கொடுக்க தயாரா இருப்பேன், உன்னை கூட பலியிட தயாரா இருப்பேன், லக்ஷ்மணன், சத்ருகணன், பரதன், வேற கௌசல்ய, சுமித்ரை, இந்த அயோத்திய மக்கள் எல்லாரும் நான் பலி கொடுக்க தயாரா இருப்பேன், ராமன் மட்டும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுவேன் யமதர்மன் கிட்ட, ஏன்னா ராமன் மேல எனக்கு அவ்வளவு பிரியம், அந்த ராமன் மேல சத்தியமா மறுபடியும் உங்ககிட்ட சொல்ற, நீ சொல்ற உனக்கு என்ன விருப்பம் இருக்கோ அதை நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மூணு தடவை சத்தியம் போடுறானா. இதான் இங்க சொல்றாரு, இவர் சொல்றாரு, யா சத்திய பாஷ ஹரிவீதா அப்படின்னு சொல்லி சொல்றான், சத்திய பாஷம் சத்தியம் அப்படின்ற அந்த கைத்து என்ன பண்றான், தன் கழுத்தை சுத்தி தானே கத்தி கட்டிக்கிட்டான். இப்ப அந்த சத்தியம் ஒண்ணு இருக்க ஆரம்பிக்குது, வேற ஒண்ணும் பண்ண முடியும், சத்தியத்தை மீற முடியாது. சோ இப்படி கேட்ட உடனே அவன் மெதுவா எந்திரிச்சு சிரிச்சுக்கிட்ட கேக்குறானா, அதெல்லாம் பண்ண வேண்டாம், எனக்கு நீங்க ரெண்டு வரம் கொடுத்தீங்களே ஞாபகம் இருக்கா சொல்லி கேக்குறான். ரெண்டு வரம் ஞாபகம் இருக்கான்னு கேட்ட உடனே இவருக்கு வந்து தூக்கி வாரி போட்டுச்சு,
இவ ஏதோ ஒன்னு கேட்க போறார், தெரிய போகுது, சரி என்ன வேணும் கேளு அப்படின்னு சொல்றார். அதுல முதல் வரமா கேட்கிறார், இப்ப நீங்க எதெல்லாம் ஏற்பாடு செஞ்சிருக்கீங்களோ, ராமர் பட்டாபிஷேகம் செய்யணும் எந்த ஏற்பாடுலாம் செஞ்சு வச்சிருக்கீங்களோ அந்த ஏற்பாடை அப்படி என்னுடைய மகனான பரதனுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே கீழே விழுந்து குமர ஆரம்பிக்கிறாரா, அழுக ஆரம்பிக்கிறாரா, அவர் பிறண்டு உருள்றாரா, அழுகையினால அந்த இடமே நினைஞ்சு போயிடுச்சா, அவ பார்த்து சிரிக்கிறாள், ஏன் இவ்வளவு அழுகிற, நீ வரம் கொடுக்கும்போது சந்தோஷமா தானே கொடுத்த, இப்ப வரம் அப்ப வரம் கொடுக்கும்போது எப்படி படுத்த, உனக்கு நான் வரம் கொடுக்குறேன் சந்தோஷமா வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு அந்த யுத்தம் நடக்கும்போது என்ன பண்ண, நான் உனக்கு காப்பாத்தி கொடுத்தேன், அன்னைக்கு நீ எனக்கு வரம் கொடுக்கும் ரொம்ப சந்தோஷமா எனக்கு வரம் கொடுத்தியே, இன்னைக்கு வரம் கொடுக்கறதுக்கு அழுகிறிய என்னமோ, என்னமோ நான் உங்ககிட்ட தேவையில்லாத விஷயத்த கேட்கிற மாதிரி கேட்கறிய, எனக்கு சந்தோஷமா நீ வரத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்ற. முதல் வரமே இப்படி இருந்துச்சு அப்படின்னா இரண்டாம் வரம் இன்னும் மோசமா தான் இருக்க போதுன்னு தெரியுது. அவ சொல்றா, தசோதரர் கேட்கிறாரு, சீக்கிரம் கேள், ரெண்டாவது வரத்தையும் கேட்டுட்டு என் உயிர் போறதுக்கு வந்து ரெண்டாவது வரத்தையும் கேட்டுரு சொல்லி சொல்றாரு. இரண்டாவது வரம் ராமன் வந்து ஜடாபாரம் தரித்து மர உரி உடுத்தி எந்த விதமான அரசனுடைய எந்த விதமான வசதியும் இல்லாம காடை விட்டு காடு மாறி பிக்ஷை எடுத்து 14 வருஷம் வாழணும் அப்படின்ட்டு ஒரு வரத்தை வைக்கிறார். இதை கேட்டோடனே தசரத மகாராஜன் ஒன்னும் சொல்ல முடியல, கதற ஆரம்பிச்சிட்டான், வேறறிந்த மரம் போல கீழே விழுந்துட்டான். அப்ப வால்மீகி ரிஷி சொல்றார், 60,000 வருஷம், 1 வருஷம் 2 வருஷம் கிடையாது, 60,000 வருஷம் என்ன பண்ற அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தை அப்படி ஆட்சி செஞ்சார் அவர், தன்னுடைய மனைவிகளையும் சரி தன்னுடைய குழந்தைகளையும் சரி தன்னுடைய நாட்டையும் சரி தேவர்களுக்கே உதவி பண்ணக்கூடிய அளவுல அவர் எப்படி இருந்தார் அப்படின்னா அப்படி உயர்ந்த ஸ்தானத்துல இருந்த தசரத மகாராஜன், அந்த மகாராஜனை இப்படி கதற வச்சிட்டாள இவர் அப்படின்னு சொல்லிட்டு வால்மீகி ரிஷி அந்த தசரதனுடைய நிலைமையை பார்த்து அப்படி வருத்தப்படுறான். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு புருஷன் என்ன பண்றான், கதறான், அழுகிறான், கெஞ்சறான், கொஞ்சறான், மிஞ்சி பாக்குறான், மிரட்டி பாக்குறான், காலில் விழுந்து பாக்குறான், எப்படியாவது இந்த இரவு போயிடாதா, காலில் விடிஞ்சிடாதா அப்படின்னு யோசிச்சு பாக்குறான். ஒரு கட்டத்துல இன்னும் யோசிச்சு பாக்குறான், இரவு அப்படியே கொஞ்சம் நீடிச்சா பரவாயில்லையே, இவளை எப்படியாவது சமாளிச்சிடலாமே, நம்ம வரத்தை திரும்ப வாங்க வச்சிடலாம், மறுபடியும் ராமரையே பட்டாபிஷேகம் வச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விதத்துல யோசிச்சு யோசிச்சு பாக்குறாரு. ஆனா அவரால் எதுவும் பண்ண முடியல, அவரால் இரவை கடக்கவும் முடியல, இரவை தாண்டி போகவும் முடியல, ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஸோ அப்படி இருக்கும் போது அவர் வரம் கொடுத்தது கொடுத்தது தான், வரத்தை மீற முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார். ஸோ அப்படி இருக்கும்போது ராமர் வந்து காலில் வரார், வந்த பின்னாடி அந்த இடத்துல தசரதன் ராமரை பார்க்க விரும்பப்படல, கைகேயி தான் பார்க்குறார். ஸோ கைகேயி வந்து சொல்றா, இந்த மாதிரி உங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைப்பா அப்படின்னு சொல்லி சொல்றேன், ஏமா என்ன ஆச்சு, இரவு நேரத்தில் நல்லா தானே பேசிட்டு இருந்தார், ஏதாவது இந்த பட்டாபிஷேக ஏற்பாடுல அவருக்கு உடல் உணவு சரியில்லாம போயிடுச்சா என்னமோ தெரியலையே அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இல்ல அதெல்லாம் இல்ல, உங்க அப்பா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கார், அது எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தயக்கப்படுறார் அப்படின்னு சொல்லி சொன்ன ராமருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சான். அப்பா என்கிட்ட சொல்றதுக்கு தயக்கப்படுறார் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அப்படின்னா நான் அவ்வளவு மோசமான ஒரு மகனா, அப்பா சொல்றதுக்கு முன்னாடி நான் அவர் செய்யக்கூடிய சொல்லக்கூடிய காரியத்துல செய்யக்கூடியவனே, அப்பா என்னை இப்படி நினைக்கலாமா, அப்பா என்கிட்ட சொல்றதுக்கு பயப்படக்கூடிய அளவு நான் ஒரு மகனா இருக்கிறேன் அப்படின்னா எப்படிப்பட்ட மகன். ஏன்னா ஒரு மகனிடத்தில் தன்னுடைய மனைவியிடத்தில் தன்னுடைய நண்பர்களிடத்தில் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு மனுஷன் மனசு திறந்து பேச முடியும், அவங்ககிட்ட பயமே இருக்காது, அவங்ககிட்ட நம்ம பயப்பட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா உண்மையில நம்ம இழந்துட்டோம், நம்முடைய மகனே கிடையாதவங்க, நம்முடைய மனைவியே கிடையாது, நம்முடைய நண்பர்களே கிடையாது, மனசை விட்டு பேச முடியல அப்படின்னா. ஏன்னா இவங்க கிட்டதான் என்ன பண்ண முடியும், நம்ம மனசு விட்டு பேச முடியும், தைரியமா பேச முடியும், பயம் இல்லாம பேச முடியும், எதை பேசினாலும் என்ன பண்ணுவாங்க, அவங்க தப்பா எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு தெரியும். ஆனா இப்ப இவன் சொல்ற தசரத மகா இந்த கைகேயி சொல்ற, உங்க அப்பா அவங்ககிட்ட பேசுறதுக்கு பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லி நினைச்ச உடனே, அப்ப நான் உண்மையான சத்புத்திரன் தானே, நான் உண்மையாலுமே நல்ல பையன் தானே அப்படின்ற சந்தேகம் எனக்கு வந்துருச்சுமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சொன்ன உடனே இந்த மாதிரி உங்க அப்பா வந்து 2 வரம் கொடுத்துருக்காங்கப்பா எனக்கு, அந்த வரத்தை ஞாபகப்படுத்தின, என்ன வரம்மா, முதல் வரம் பரதன் வந்து அரசாட்சி பண்ணும், ஆஹா நல்ல விஷயம் தானே, பரதனுக்கு அரசாட்சியா நல்ல விஷயம் தான், அப்ப நான் என்னமா பண்ணும், நீ வந்து காட்டை போய் ஆளணும், நீ வந்து நாட்டுல ஆளக்கூடாது, காட்டை போய் 14 வருஷம் ஆளணும், இவ்வளவு தானே, இதுலயே கஷ்டப்படணும், இதுல என்ன இதுல என்னமா கஷ்டம் இருக்கு, இப்படிதான் உங்க அப்பா சொன்னார் அப்படின்னு சொன்ன உடனே அப்ப ராமர் சொல்றாரா, இதுல என்னமா கஷ்டம் இருக்கு, ஏன்னா என்னுடைய மூதாதையர்களை பார்த்தோம் அப்படின்னா அதுல பகீரதன் இருந்தார். சோ பகீரதன் மகாராஜா என்ன பண்றார் அப்படின்னா பல கோடி வருஷங்கள் என்ன பண்ணார், அவர் தவம் இருந்தார், தவம் இருந்து என்ன பண்றார், கங்கையை கீழே கொண்டு வந்தார்.
சோ அப்படிப்பட்ட பகிரதன் பிறந்த அந்த அப்படிப்பட்ட பகிரதன் வந்த வம்சத்துல வந்த நாட்டு இல்லையா, அதனால இந்த காட்டுக்கு போற தபஸ்யம் பண்ணதை எனக்கு ஒன்றும் புதுசு இல்லையேம்மா, இதுல எனக்கு என்ன கஷ்டம் இருக்கு, இது ஏன் ஒரு பெரிய விஷயமா நீங்க நினைக்கணும், இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது, இது மேல நீங்க அப்பா சொல்றார் அப்பா சொல்றான்னு சொல்லணும் அப்படின்ற அவசியமே கிடையாதுமா, நீங்க சொன்னாலும் நான் செய்வேன், ஏன் நீங்க சொன்னா செய்ய மாட்டேனா, கண்டிப்பா நீங்க சொன்னா கண்டிப்பா செய்வேன், அதே போல அப்பாவும் பயப்படணும் அப்படின்ற அவசியம் கிடையாது, நான் காட்டு கிளம்பிட்டேன் அவ்வளவுதான், அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை கூட பேச கிடையாது, அதுக்கப்புறம் ஒரு ஸ்லோகம் வந்து வால்மீகி ரிஷி வைக்கவே கிடையாது, என்ன சொல்றாரு ராமர் பேசினார் காட்டு கிளம்பிட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார், அதுக்கப்புறம் அவர் இங்க போனார் அண்ணன் பண்ண அதை பண்ணார் இதை பேசினார் அப்படின்ற விஷயமே கிடையாது, காட்டு கிளம்பிட்டார் அவ்வளவுதான், அதுக்கப்புறம் ராமர் முடிவை யாராலையும் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார். இப்படி ராமர் வந்து ரெடி ஆகி வந்துட்டார், மர உறுதி உடுத்திக்கிட்டார், சீதைக்கு மர உறுதியை கொடுக்குறார், அவனும் எப்படி போடுறதோ அப்படின்ற தெரியாம அதுக்கப்புறம் அங்க எல்லாரும் பார்க்கும்போது கைகேயே என்ன பண்றாங்க சீதைக்கு மர உறுதி உடுத்துறது எப்படின்னு சொல்லி காட்டுறாங்க, லக்ஷ்மணும் கூட கிளம்பிட்டார். சரி எல்லாரும் கிளம்பும் போது ராமர் வந்து திரும்பி கைகேயி கிட்ட ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டு போறாங்களாம், கைகேயி அம்மா கிட்ட சொல்லிட்டு போறாங்க, அம்மா என்னுடைய அம்மா கௌசல்யா பாத்துக்கோங்க, என்னுடைய அம்மா எனக்கு அவங்க இருக்காங்க, நான் தான் ஒரே பாதுகாப்பு எங்க அம்மாவுக்கு, இப்ப நான் போயிட்டு அப்படின்னு எங்க அம்மா யாரு பாத்துப்பாங்கன்னு தெரியல, அதனால எங்க அம்மா மட்டும் நல்லபடியா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கௌசல்ய வந்து கை கேட்டு ஒப்படைச்சிட்டு போறாரு. அப்ப கௌசல்ய சொல்றா சீத்த கிட்ட, ஏ சீத்த ராமர் இனிமேல் நீ இழிவா பேசுறாரு, ராமர் நல்லா இருக்க நல்லா இருக்கும் போது சமயத்துல நம்முடைய கணவன் அப்படின்னு ஞாபகம், இப்ப பொருள் எல்லாம் நஷ்டமாகி காட்டுல கஷ்டப்பட்டு இருக்க போறோம், சோ கஷ்டப்படக்கூடிய சமயத்துல என்ன புருஷன் நீ, எனக்கு என்ன நீ சுகத்தை கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடாரு திட்டிடாரு, ராமர் தாங்க மாட்டான், அதனால என்னுடைய மகனை நல்லபடியா பாத்துக்கோ, அவனை நீ கடவுள் மாதிரி நீ வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராமரை வந்து எப்படி பாத்துக்கணும் அப்படின்ற விஷயத்த பதிவிரத தர்மத்தை பத்தி சீதைக்கு சொல்லி கொடுக்குறாரு. சீதா ஆல்ரெடி சொல்லிட்டா எனக்கு தெரிஞ்சிருச்சுமா தர்மம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சு போயிடுச்சு, ஏன்னா இந்த வீட்டுல எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க, ராமர் காட்டுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசுறவங்க எல்லாரும் பேசினாங்க, எல்லாருக்கும் அந்த உரிமையில பேசினாங்க, ரிஷிகள் கூட பேச ஆரம்பிச்சிட்டாங்க, தசோதரர் கூட பேச ஆரம்பிச்சிட்டாங்க, நீ காட்டுக்கு போக தேவையில்லை அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாரும் பேசும் பொழுதும் நீங்க ஒருத்தர் எப்படி இருக்கீங்க பேசாம இருக்கீங்க, உங்களுடைய மகன் தான் ராமன் இல்லையா, நீங்க என்ன பண்ணிருக்கலாம் தைரியமா சொல்லியிருக்கலாம் என்னுடைய மகன் ராமன் காட்டுக்கு போக மாட்டான் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லியிருக்கலாம், நீங்க ஒரு வார்த்தை கூட பேசவே கிடையாது, காரணம் என்னது உங்களுடைய கணவனுடைய வார்த்தை நீங்க மீறக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றீங்க, உங்களுடைய கணவனுக்கு நீங்க சேவை பண்ணிட்டு இருக்கீங்க, சோ இந்த ஒரு குணத்தை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன், எப்படி ஒருத்தர் சேவை பண்ணும் அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு, நான் எதுவும் உங்க கணவனை எதுவும் நான் ராமரை பேச போறது கிடையாது, உங்களுடைய மகனை எதுவும் பேச போறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. அதுக்கப்புறம் நிறைய சரித்திரங்கள்லாம் அவனுக்கு வருது. ஸோ இங்க அப்படி சுகதேவ கோஸ்வாமி சொல்றார் பகவான் என்ன பண்றாரு ராமர் அங்க எல்லாத்தையும் விட்டுட்டு சுகவாசியா என்ன பண்றாரு அங்க போய் வனவாசி வனவாசத்துல இருந்துட்டு வரா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ அப்படிப்பட்ட சமயத்துல என்ன ஆகுது அப்படின்னா அவங்க சித்திரகுடத்துல தங்கிட்டு இருக்காங்க, தண்டகாரண்ய வாசிகள் எல்லாம் பார்த்துட்டு சித்திரகுடம் தங்கிட்டு இருக்காங்க, அங்கதான் சூர்பனகம் வந்து சேர்றார், சூர்பனகனுடைய ஒரு தப்பான ஒரு விஷய நடத்தினால என்ன ஆகுது அப்படின்னா அங்க ஜனஸ்தான வாசிகள் சண்டைக்கு வராங்க, கரதூஷர்கள் சண்டைக்கு வராங்க, ராமர் என்ன பண்றாரு ஒரே ஒரு நபரா போறார், தன்னுடைய ஒரே ஒரு கோதண்டை தூக்கிட்டு போயிட்டு 14,000 ராட்சசர்களை ஒரே பகல் என்ன பண்றார் எல்லாத்தையும் முடிச்சு கட்டுறார், அதுக்கப்புறம் திரும்பி வர்றார். அந்த சூர்பனகையினால பகை அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. அந்த சூர்பனகை என்ன பண்ற நேரடியா போய் ராவன் கிட்ட போய் முறையிடுறார், அந்த ராவன் அதுக்கப்புறம் மாரீச்சனை வந்து அணுகிறான், சோ மாரீச்சனை விட்டு ராமரை வந்து திசை திருப்பி சீதையை வந்து திருடிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றார். அதே போல மாரீச்சன் வந்து மானாக வந்து சீதையனுடைய மனசை கலக்கி ராமரை விட்டு ராமரை தூரம் அணுக செய்து அதுக்கப்புறம் சீதையை வந்து அவன் அபகரிச்சுட்டு போறான். அதுக்கப்புறம் நான் பார்த்தேன் நேற்று ஜடாயு எப்படி வந்தார், ஜடாயு வந்து காப்பாத்த வந்து ராமர் எப்படி ஜடாயுக்கு மோட்சம் கொடுத்தார் அப்படின்ற விஷயத்த நான் பார்த்தோம். ஸோ இதுல அங்க சுக்கதேவ கோஸ்வாமி சொல்றார் இந்த ராமன் எப்படி இருந்தான் அப்படின்னா அவன் ஒரு நரி போல வேலை செஞ்சான் அப்படின்னு சொல்லி சொல்றான். அவன் வந்து ராமர் இல்லாத சமயத்துல லக்ஷ்மன் கூட இல்லாத சமயத்துல ரெண்டு பேரையும் தூரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றான் அது திடீர் போறான், ஒரு நரிய போல வந்து என்ன பண்றான் திடீர் போறான் அப்படின்னு சொல்லி சொல்றான். சோ இங்க பார்க்கும்போது சீதை இல்லைன்னு சொல்லி கேள்விப்பட்ட உடனே என்ன ஆயிடுச்சான் ராமருக்கு அவ்வளவு துக்கம் ஏற்பட ஆரம்பிச்சுதான், ராமர் வந்து அவ்வளவு தன்னுடைய மனைவி நினைச்சு அழுக ஆரம்பிச்சான், ஸ்ரீ சங்கினான் கதிமிதி பிரத்யாம் சச்சார அப்படின்னு சொல்லி சொல்றான். ஒரு சாதாரண பெண்ணை இழந்த தன்னுடைய மனைவியை தன்னுடைய காதலியை இழந்த ஒரு மனுஷன் எப்படி கதறுவானோ அது போல கதற ஆரம்பிக்கிறார் ராமர். சோ உண்மையில ராமருக்கு எந்த விதமான கவலையும் கிடையாது, அவர் எப்பயுமே நித்தியமா ஆனந்த சுரூபமா இருக்கக்கூடியவர். சோ அப்படிப்பட்ட பகவான் ஏன் இப்படி கதறாரு தன்னுடைய மனைவி நினைச்சு கதறாரு அப்படின்னு சொல்லி சொல்லும் போது இந்த பிரிவு அப்படின்ற ஆனந்தத்தை உணர்ந்துட்டு இருக்கான்னு சொல்லி சொல்றாரு.
இதுக்கு பேர் விப்ரலம்ப பாவம் சொல்லி சொல்லுவாங்க. இதுதான் என்ன பண்றாங்க, சைத்தன்ய மகாபிரபுவும் நம்மளுக்கு காட்டினார், இதுதான் ஸ்ரீமதி ராதாராணியும் காட்டுறாங்க. அதாவது கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறது, இல்ல காதலன் காதல் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறது அப்படின்ற இன்பத்தை காட்டிலும், ரெண்டு பேரும் பிரிஞ்சு இருக்கும் போது ஒருத்தர் ஒருத்தர் நினைச்சிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த இன்பம் தான் மிகப்பெரிய இன்பம் அப்படின்னு சொல்றாங்க. சேர்த்தியில இருக்கக்கூடிய இன்பத்தை காட்டிலும் பிரிவில் இருக்கக்கூடிய இன்பம் தான் இன்னும் அதிகமான இன்பம் சொல்லி சொல்றாங்க. ஏன்னா பிரிவில் இருக்கும் போது சேர்த்தியா இருக்கும் போது கூட நம்ம ஒருத்தர் ஒருத்தர் அதிகமா நினைச்சிக்க மாட்டோம், ஆனா பிரிவில் இருக்கும்போது என்ன பண்ணுவோம், அவரை பத்தி நம்ம அதிகமா நினைக்கார இருக்கும். ஸோ நம்ம ராமாயணத்துல பார்த்தோம் அப்படின்னா சீதை என்னைக்கும் ராமரையே நினைச்சிட்டு உட்காந்து இருக்காங்க அசோகவனத்துல. அதே போல ராமரை பார்த்தோம் அப்படின்னா என்னைக்கும் என்ன பண்றாங்க, இவரும் சீதை நினைச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா ராமர் என்னைக்கும் ரிஷிகளோட உட்காந்துட்டு இருப்பார், ரிஷிகளோட உட்காந்து பேசிட்டே இருப்பார், ரிஷிகளோட தர்மத்தை விஷயம் தர்ம விஷயங்களை பேசிட்டு இருப்பார். ஆனா எப்ப சீதை தொலைஞ்சு போயிட்டாங்களோ அதுக்கப்புறம் ராமருக்கு வேற எந்த நேம் வரவே இல்லை சீதையை தவிர. சோ பிரிவு என்ன ஆகும், பிரிவு வரும்போது நம்ம நம்முடைய நமக்கு விருப்பமானவர்களை இன்னும் அதிகமா யோசிக்க ஆரம்பிக்கும். சோ அப்படி இந்த பாவத்தை அதிகப்படுத்துறதுக்கு என்ன பண்றாரு, இந்த பாவம் தான் உயர்ந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது ஆன்மீக உலகத்துல. சோ அப்படி ராமர் என்ன பண்ற, அந்த விப்ரலம்ப அப்படின்ற அந்த பாவத்தை உணர்ந்து அந்த சீதையை நினைச்சு என்னைக்கும் சீதையினுடைய பரித்தியாகத்தை நினைச்சுக்கிட்டு, சீதையினுடைய குணங்கள் நினைச்சுக்கிட்டு, சீதை தனக்கு செஞ்ச சேவைகள்லாம் நினைச்சுக்கிட்டு, சீதையுடைய உயர்ந்த அந்த குறும்புத்தனமான விஷயத்துல நினைச்சு என்ன பண்றாரு, ராமர் அழுதுகிட்டே இருக்கிறார். அதே போல சீதை அங்க என்ன பண்றாங்க, ராமர் நினைச்சுக்கிட்டு விரதத்தோட அப்படியே உட்காந்து இருக்காங்களா, ஒரு அக்னியை போல உட்காந்து இருக்காங்களா சீதை ராமர் நினைச்சுக்கிட்டு. சோ இப்படி ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் நினைச்சுக்கிட்டு உட்காந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ இப்படியாக ராமர் என்ன பண்றார், அதுக்கப்புறம் ஜடாயு கிட்ட வந்து சேர்றார். இப்போ ஜடாயுக்கு வந்து மோட்சம் கொடுக்குறார், ஜடாயு மோட்சம் கொடுக்குறார் அப்படின்னா ஜடாயு கிட்ட சொல்றார், நீ வைகுண்டலோகம் போ சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. யாரும் அப்படின்னா வைகுண்டலோகம் போகலாம் அனுப்பி வைக்கலாம் முடியாது, வைகுண்டம் போனோம் அப்படின்னா அவ்வளவு தபஸ் செஞ்சிருக்கணும், அவ்வளவு தூய்மை அடைஞ்சிருக்கணும், அந்த அளவுக்கு ஸ்ரத்தை இருந்திருக்கணும், அந்த அளவுக்கு உனக்கு பக்தி இருந்திருக்கும். ஆனா என்ன பண்றாருங்க ராமர், நீ வைகுண்டலோகம் போன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார் அப்படின்னு என்ன அர்த்தம், தான் வைகுண்டத்தினுடைய சுவாமி அப்படின்ற தெரிஞ்சாலும் என்ன பண்றாரு, அனுப்பி வைக்க முடியும். சோ அவர் அனுப்பி வச்சார். அதுக்கப்புறம் கபந்தன் அப்படின்ற அசுரனை கொள்றாங்க. அதுக்கப்புறம் சுக்ரீவன்கிட்ட நட்பு ஏற்பட்டது, ஹனுமான சந்திக்கிறார், வாலிவதம் ஆகுது. அதுக்கப்புறம் சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறார். இந்த கதையெல்லாம் நம்ம நேற்றே பார்த்துருக்கோம் இல்லையா. சோ அதுக்கப்புறம் அங்க ஹனுமான் அமிச்சு அங்க போய் அங்க அசோகவனத்துல சீதை இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த பாத்துறாங்க. சோ ஹனுமான் போயிட்டு சீதை இருக்கா அப்படின்ற விஷயத்த பார்த்த பின்னாடி என்ன பண்றா அப்படின்னா, ஒரு மரத்து மேல வந்து உட்காந்து இருக்கார். சுக்ஷ்மா விருஷ்மம் விருக்ஷம் அப்படின்ற மரம், நம்ம தமிழ்ல சொல்லும் அப்படின்னா செம்மரம் அப்படின்னு சொல்லும், செம்மரத்து மேல உட்காந்து இருக்கார் அவர். அந்த மரத்து மேல உட்காந்து இருக்கும் போது சீதைக்கு வந்து அப்பதான் என்ன பண்றா, ராவன் வந்து கெடு கொடுத்துட்டு போறான், நீனும் ஒரு மாசம் என்னுடைய ஆசைக்கு இணங்கி வரல அப்படின்னா உன்னை கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்ப சீதை யோசிக்க ஆரம்பிச்சா, இது வரைக்கும் என்னுடைய ராமருடைய கருணையினால உயிர் வாழ்ந்துட்டு இருந்தேன், இப்ப நான் வாழக்கூடிய உயிர் வந்து உயிர் அப்படிங்கிறது ராவன் போட்ட பிக்சர். சோ ராவனுடைய கருணையினால நான் உயிர் வாழணும் அப்படின்ற அவசியம் கிடையாது, நான் இந்த சனம் என்ன பண்றேன் உயிரை விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அங்க உட்காந்து இருந்தாவே என்ன பண்றான், எந்திரிச்சு அசோகவனத்துல உட்காந்துட்டு இருந்த சீதை எந்திரிச்சு கொஞ்சம் தூரத்துக்கு வர அந்த குறிப்பிட்ட மரம் அந்த குறிப்பிட்ட மரத்துல போயிட்டு தன்னைத்தானே உயிர் விட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வராங்க. தன்னுடைய நீண்ட நீண்ட கூந்தல் இருக்குல்லையே, அந்த கூந்தல் என்ன பண்றாங்க, தன்னுடைய கழுத்தை சுத்திக்கிட்டாங்க, கழுத்தை சுத்திக்கிட்டு அந்த மரத்து மேல அந்த கூந்தலை விட்டு என்ன பண்ணலாம், உயிரை விட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்தினுடைய கிளைய பிடிச்சி இழுக்கிறாங்களாம். அப்ப சீதை பிரார்த்தனை பண்றாங்க, ஹே ராமா, யார் உன்னை வழிபடுறாங்களோ அவங்க என்னைக்கும் மோசம் போக மாட்டாங்க, ஆனா நான் இன்னைக்கு மோசம் போயிட்டேன். யார் ஒருத்தர் தர்மத்தை கடைபிடிக்கிறாங்களோ தர்மம் அவங்களை என்னைக்கு கைவிடாது, ஆனா நான் எவ்வளவு தர்மத்தை கடைபிடிச்சும் இன்னைக்கு என்ன கைவிட்டுடுச்சு, இன்னைக்கு என்னுடைய உயிர் போக போகுது. அதே போல இப்ப நான் இறந்து போயிட்டேன் அப்படின்னா கண்டிப்பா நீ சும்மா இருக்க போறது கிடையாது, நீ என்ன பண்ணுவ, 14 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவ, கண்டிப்பா நீ அயோத்தியா போய் சேர்ந்துருவ, ஏன்னா அங்க பரதன் காத்துட்டு இருக்கான், நீ போய் சேரல அப்படின்னா பரதன் உயிரை விட்டுருவான், சோ நீ கண்டிப்பா போய் சேர்ந்துருவ. அங்க போய் என்ன பண்ணுவ, பட்டாபிஷேகம் பண்ணிப்ப, பட்டாபிஷேகம் பண்ணிட்டேன் அப்படின்னா எல்லா ராஜாக்களும் நான் பார்க்க வருவாங்க, எல்லா ராஜாக்களும் வந்து பார்க்கும் பொழுது சீதை உயிரை விட்டுட்டா, ராமர் தனியா இருக்கார், அப்ப அவர் நம்முடைய பெண்களை பெண்ணை கொடுக்கலாம் சொல்லி ஸ்வயம்பரத்தை கூட்டிட்டு வருவாங்க. எந்த ஒரு பெண்ணும் உன்னை பார்த்தோன்னு ஆசைப்படுவான், எல்லா பெண்களும் உங்ககிட்ட பிரார்த்தனை பண்ணுவாங்க, நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீயும் எப்படிப்பட்டவன், நீ ரொம்ப கருணை வாய்ந்தவன், அதனால என்ன பண்ணுவ, எல்லாருடைய கட்டளையும் என்ன பண்ண, எல்லாருடைய பிரார்த்தனையும் ஏத்துப்ப, அப்ப எல்லாரோட நீ சந்தோஷமா இருந்துட்டு இருப்ப. சோ இப்படி நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த இடத்துல என்னுடைய உயிர் போக போகுது, நீ சந்தோஷமா இருக்க போற, பரவாயில்ல, இதுதான் என்னுடைய கதி அப்படின்னா இப்படியே போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அங்க
மறுபடியும் ராம நாமத்தை சொல்லிக்கிட்டே உயிரை கூட போறாங்களாம். அவங்க சொல்றாங்க ராம நாமத்தை சொல்றவங்களுக்கு என்னைக்கும் க்ஷேமம் கிடைக்கும் அப்படின்னா எனக்கு அந்த க்ஷேமம் ஏன் கிடைக்கலன்னு தெரியலையே, நான் ஏன் இப்படி ஏமாற்றப்பட்டேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ராமனுடைய குணத்தை நினைச்சு என்ன பண்றாங்க, அவங்க உயிரை விட ஆரம்பிக்கிறாங்களாம், யோசிக்கிறாங்களாம். உண்மையில நான் ராமரோட சேர்ந்து சந்தோஷமா நிறைய வருடம் வாழ்ந்து நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா என்னுடைய வாழ்க்கை இப்படி முடிய போகுது, 12 வருஷத்துல ராமனுடைய வாழ்க்கையை ராமரோட கூட இருந்த என்னுடைய வாழ்க்கையை முடிய போதே அப்படின்னு நினைச்சிட்டு உயிரை விட போறாங்க. எந்த இடத்துல உயிர் விடுறாங்க அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஹனுமான் உட்காந்துருந்த அந்த சிங்ஷ்மா விருக்ஷம் அப்படின்ற விருட்சத்து மேலதான் உட்காந்துருக்கார், அந்த இடத்துல உயிர் விட போறாங்க. அப்ப ராமனை நினைச்சு பிரார்த்தனை பண்றாங்க, அதுக்கப்புறம் ராமானுஜர் நினைச்சு பிரார்த்தனை பண்றாங்க. ராமானுஜர் அப்படின்னா ராமானுஜ ஆச்சாரியர் கிடையாது, இந்த ராமானுஜர்னா லக்ஷ்மணன். சோ லக்ஷ்மணன் நினைச்சு பிரார்த்தனை பண்றாங்களா, என்ன பிரார்த்தனை பண்றாங்க, அப்படிப்பட்ட நபர் அவர், அப்படிப்பட்ட மகா புருஷன், எங்களுக்காக என்ன பண்ண, ராமருக்காக எல்லாத்தையும் விட்டு வந்தார், 14 வருஷம் தூங்காம இருந்தார், பிரம்மச்சரியத்தை கடைபிடிச்சார், சாப்பிடல, எங்களுக்கு அவ்வளவு சேவை பண்ணார், அப்படிப்பட்ட அந்த உயர்ந்த மகா புருஷன் என்ன பண்ணிட்டேன், தப்பா பேசிட்டேன், அவரை தப்பா பேசினதனுடைய காரணம் தான் நீங்க அனுபவிக்கிறோம்னு என்னமோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவரை லக்ஷ்மணன் நினைச்சு என்ன பண்றாரு, பிரார்த்தனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ இதுதான் நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கணும், என்னைக்கும் பகவானுக்கு அபராதம் பண்றதை காட்டிலும் பக்தர்களுக்கு அபராதம் பண்றது அப்படிங்கிறது இன்னும் மோசமான விளைவை கொடுக்கும். சோ அப்படி எப்ப இவங்க வந்து லக்ஷ்மணனுக்கு நான் செஞ்ச தப்ப உணர்ந்தாங்களோ அந்த க்ஷணம் என்ன பண்றாரு, ராமர் உதவி வந்துட்டார். அதான் சொல்றேன் இல்லையா, கரெக்டான நேரம் வந்துச்சுன்னா நம்மள பகவான் சரியான இடத்துல போய் உட்கார வச்சிருவார், அந்த நேரம் வந்தா சரியா போயிடும். அது போல என்ன பண்றாங்க, இவங்க சரியான நேரத்துல என்ன பண்ணாங்க, லக்ஷ்மணன் கிட்ட செஞ்ச தப்பை உணர்ந்து மன்னிப்பு கேட்கிறாங்க. அந்த க்ஷணம் மேல ஹனுமான் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கார், என்ன பண்றாங்க, உயிரை விடலாம்னு சொல்லி நினைக்கும் போது அப்ப சீதையினுடைய இடது கண், இடது கை, இடது தொடை, இடது கால்லாம் துடிக்க ஆரம்பிக்கிறோம், துடிக்க ஆரம்பிக்கும் அவங்க யோசிக்கிறாங்க, எப்பயும் பெண்களுக்கு இடது பக்கம் இந்த மாதிரி துடிப்பு வந்துச்சு அப்படின்னா நல்லா நடக்க போகுது, நல்ல சகனம் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு முறை ஜனக மகாராஜன் வந்து அவன் எவ்வளவு முயற்சி செஞ்சு பார்த்தான், யாரும் என்ன பண்ண முடியல, வில்ல நாணேற்ற முடியல, அந்த வில்ல வந்து தூக்க முடியல, அந்த வில்ல அசைக்க முடியல, அந்த வில்ல தொடக்கூட முடியல. இப்படி இருக்கும்போது ஜனக மகாராஜன் சொல்றானா, அம்மா உனக்கு கல்யாணம் ஆகிற மாதிரி தெரியல எனக்கு, ரொம்ப கவலை போயிடுச்சான், அந்த பொண்ணுக்கு அப்பதான் வந்து 6 வயசு ஆகுது, சீதைக்கு 6 வயசு ஆகுது, 6 வயசு ஆகும் போதே கவலை வந்துடுச்சான் ஜனக மகாராஜன், நம்ம பொண்ணுக்கு வயசாகிட்டே போயிட்டே இருக்கு, கல்யாணம் பண்ணவே இல்லையான்னு சொல்லிட்டு. அவங்களாம் 1000கணக்கான வருஷம் வாழக்கூடியவங்க, அவங்களே அப்படி யோசிக்கிறாங்க, நம்மளாம் இன்னைக்கு 100 வருஷம் கூட வாழ்றது கிடையாது, 60 வயசு தான் வாழ்றோம், அதுலயே நம்மளுக்கு 25 வயசு 30 வயசு என்ன ஆயிடுது, கல்யாணம் ஆகவே போயிட்டு இருக்கு, நம்முடைய விளக்கு வேற. அன்னைக்கு ஜனக மகாராஜன் அப்படி யோசிச்சானா, அப்ப சீதை நினைச்சாங்க எனக்கு கல்யாணம் நடக்க போறது இல்லையோ அப்படின்னு நினைச்சவங்க நினைச்சாங்களா, நினைச்ச மாத்தத்தை என்னாங்க அப்படின்னா சீதைக்கு இந்த மாதிரி இடது பக்கம் எல்லாம் அவங்க துடிக்க ஆரம்பிச்சாங்க, துடிக்க ஆரம்பிச்சு அவங்க நினைக்கிறாங்க ஏதோ நல்ல விஷயம் நடக்க போது போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது விஸ்வாமித்திரர் என்ன பண்றாரு, ராமலட்சுமன் ரெண்டு பேரும் கூட்டிட்டு வராங்களா. சோ அப்படி இங்க வந்து சீதைக்கு இப்பயும் அதே மாதிரி இந்த நல்ல சகுனங்கள் கிடைக்கும் போது அவங்க யோசிக்கிறாங்க, உயிரை விட்டலான்னு யோசிக்கும் போது அப்ப இந்த சீதை எது காப்பாத்த முடியும், சீதை எது காப்பாத்த முடியும்னு ஹனுமான் யோசிக்கிறார், சீதை எது காப்பாத்த முடியும், பூஜை காப்பாத்தாது, யஜ்யம் காப்பாது, தானம் காப்பாது, தவம் காப்பாத்தாது, இந்த சீதையை காப்பாத்தது ஒரே ஒரு விஷயம் என்னது, ராமநாமம் மட்டும்தான், ராமுடைய சரித்திரம் மட்டும்தான், ராமாயணம் மட்டும்தான் அவரை காப்பாத்துன்னு சொல்லிட்டு மேல இருந்து என்ன பண்றாரு, ராமச்சரித்திரத்தை சொல்லிட்டே இருக்கிறார், தசரதன்ற ஒரு மகாபுருஷன் இருந்தார், அவர் புத்திர காமிஷ்டி யஜ்யம் பண்ணார், ராமலக்ஷ்மண் வரத சத்ருக்கள் 4 பேர் பிறந்தாங்க, விஸ்வாமித்திரரை காப்பாத்த போனார், அவருடைய யஜ்யத்தை காப்பாத்த போனார், அங்கிருந்து மித்திலைக்கு போயிட்டு சீதையை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க, ஒரு கதையா சொல்லிட்டு வர்றாரு. அப்படி வந்து அவரு சித்திரகூடத்துல சீதையை தொலைச்சிட்டாரு, அதுக்கப்புறம் சீதையினுடைய பரித்தியாகத்தினால ராமர் ரொம்ப துன்பப்பட்டு சுக்ரீவன் கிட்ட நட்பு ஏற்பட்டு வாலியை கொண்டு இப்ப சமுத்திர தீரத்துல வந்து குடிக்கொண்டிருக்கார், உங்களை வந்து காப்பாத்துறதுக்கே வந்துட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ராமனுடைய குணத்தை சொல்லிட்டு இறங்குறாரா, இறங்கின உடனே சீதை ரொம்ப சந்தோஷப்படுறார், இந்த லங்கையில ராமனுடைய குணம் வந்து ஒழிக்குது, எங்கயோ கேட்கிறாங்க, எங்கேயோ இந்த விஷயமானது இப்படிப்பட்ட ஒரு அசுரர்கள் வாழக்கூடிய இந்த பட்டணத்துல ராமனுடைய குணம் கேக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாலாம், திருப்பி பாக்குறா யாரு அப்படின்னு சொல்லிட்டு மத்தன ஹனுமான் வந்து சேர்றார். சோ ஹனுமான் என்ன பண்றாங்க, ராமர் கொடுத்த ஒரு அடையாளத்தை வந்து சொல்றார், ராமர் சொன்ன விஷயத்துல சொல்றாரு, அதுக்கப்புறம் சீதை ரொம்ப சந்தோஷப்பட்டு ராமர் கூட்ட கொடுக்கறதுக்காக சீதை தன்னுடைய கையில வச்சிருந்த ஒரே ஒரு மோதிரத்தை கொடுத்து அனுப்புறாங்க. சோ இப்படி என்ன பண்றாங்க, அவர் வந்து ராமர்கிட்ட கொண்டு கொடுத்துட்டார், அதுக்கப்புறம் ராமர் என்ன பண்றாரு, அங்க இருந்து சமுதிரத்துக்கு வர்றாரு, சமுதிர தீரத்துல வந்து 3 நாள் அங்க வந்து தங்கிட்டு இருக்காரு, இப்ப லங்கைக்கு போய் ஆகணும், எப்படி போறது அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா எப்படி வேணா போயிடலாம், ஏன்னா அவ்வளவு ஆட்கள் இருக்காங்க, எல்லா வானரங்களும் சேர்ந்து ஆளுக்கு 2 கை தண்ணி எடுத்து குடிச்சாங்கன்னா அந்த சமுத்திரம் வத்தி போயிருவான், ஏன்னா அவ்வளவு வானரங்கள் வந்திருக்காங்க,
இல்ல சமுத்திரத்துல வந்து கல்லா போட்டு குமிச்சு சமுத்திரத்தை மூழ்கடிச்சிடும் அப்படின்னா அதுவும் பண்ண முடியுமா அவங்களால? இல்ல சமுத்திரத்தை தாண்டி போகணும் அப்படின்னாலும் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஹனுமான் எல்லாத்தையும் மேல ஏத்தி இங்க தூக்கிட்டு போயிட்டு அங்க இறக்கிட்டு மறுபடியும் மேல ஏத்தி மறுபடியும் இறக்கி இப்படி பண்ண முடியுமா அவங்களால? இதுக்கு அவங்களுக்கு திறமை இருக்கான். இந்த மாதிரி எல்லா திறமையும் இருக்கு, ஆனா உட்காந்துட்டு இருக்காங்க. ராமர் என்ன சொல்லுவார் பாக்கலாம்னு சொல்லி உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப ராமர் பார்த்துட்டு இருக்கார். அப்ப விபீஷணன் சொல்றார், நீங்க என்ன பண்ணலாம், இந்த சமுத்திர தேவன் கிட்ட வந்து நீங்க பிரார்த்தனை பண்ணி இந்த சமுத்திரத்து மேல ஒரு அணைய போடலாம்னு சொல்லி கேட்கிறார். ராமர் என்ன பண்றார், இவருக்கு பிரார்த்தனை எல்லாம் பண்ண தெரியாது, பிரார்த்தனை ஏத்துக்குதான் தெரியும். அப்ப என்ன பண்றார், இவர் வழிபட ஆரம்பிக்கிறார், வருண தேவன் வழிபட ஆரம்பிக்கிறார், சமுத்திர தேவன் வழிபட ஆரம்பிக்கிறார். சமுத்திர தேவன் வரல, மூணு நாள் வரல அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இவரு கோவம் வந்துருச்சு. லக்ஷ்மணா எட்ரா, அந்த அம்ப எட்ரா இல்ல, இங்கெல்லாம் வந்து நல்லவங்களுக்கு மதிப்பே இல்லாம போயிடுச்சு, நானும் அயோக்கியா இருந்தாலும் எல்லாரும் மதிப்பாங்க போல இருக்கு, இப்பயே வத்தடிச்சிடறேன்னு சொல்லி திட்டுறார். திட்டின உடனே அந்த சமுத்திரராஜன் எந்திரிச்சு வெளில வரா, எந்திரிச்சு அவன் என்ன பண்றான், வந்து நமஸ்காரம் பண்றான், சுவாமி இந்த உலகத்துல யாரும் உங்களை புரிஞ்சுக்க முடியாது, நீங்க தான் எல்லாருக்கும் மூல காரணமா இருக்கீங்க, எல்லா தேவர்களுக்கும் நீங்க தேவனா இருந்தாலும் என்ன பண்ணல மனுஷங்கள புரிஞ்சுக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தன் மேல நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க என் மேல சமுத்திரத்து மேல பாலத்தை கட்டுங்க சொல்லி அனுப்புறார். சோ அப்படி பாலத்தை கட்டினா என்ன பண்றாரு, அந்த பாலத்தை கட்டி அங்க போய் சேர்றார். போகும்போது அங்க ராவணை பத்தி சொல்றார், ராவணன் எப்படிப்பட்டவன் சொல்லி சொல்லும் போது, காமம் பிரயாணி ஜகி விஸ்ரவசோ அவேஹ்யம் அப்படின்னு சொல்லி சொல்ற. அப்படின்னா அந்த ராவனுடைய அப்பா பேரு விஸ்ரவ அப்படின்றவன், அந்த விஸ்ரவனுடைய புத்திரன் இல்லையா ராவணன், அந்த விஸ்ரவனுடைய மூத்திரமா ராவணன் சொல்லி சொல்ற. ஏன்னா புத்திர மூத்திர ரெண்டும் ஒரே இடத்துல இருந்தா வருது, புத்திரனை உண்டாக்குவதும் ஒரே இடம் தான், மூத்திரம் வர்றதும் ஒரே இடம் தான். சோ அப்படி நல்ல புத்திரன் இல்லை அப்படின்னா அவன் வெறும் மூத்திரத்துக்கு சமம் சொல்லி சொல்றாரு. அது போல இந்த விஸ்ரவ அப்படின்ற ரிஷியனுடைய மூத்திரமா இந்த ராவன் பிறந்திருக்கான். காமத்தினால அவ்வளவு அழைக்கப்பட்ட இவன் என்ன பண்றான், இவன் செய்யக்கூடாத தப்ப செஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்றாங்க. சோ அப்படி அந்த ராவனுடைய இடத்துக்கு போய் ரங்கத்துக்கு போய் சேர்றாங்க. சேர்ந்த பின்னாடி இங்க பார்த்தோம் அப்படின்னா நிறைய வானரர்கள் வந்து ரெடியா இருக்காங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேட்டை நிக்க வச்சிட்டார், ராமன் நிக்க வச்சிட்டார், சண்டை ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா அங்க உள்ள பூந்த வானரங்கள் என்ன பண்ணுது, அங்க அழகா வச்சு அழகா வந்து அந்த நாட்டை வந்து அமைச்சு வச்சிருக்காங்க, அங்கேயே எல்லாத்தையும் போட்டு உடைக்க ஆரம்பிக்கிறாங்க. எப்படி ஒரு யானை கூட்டமானது ஒரு நல்ல ஒரு நல்ல நந்தவனத்துக்குள்ள வந்துச்சுன்னா எல்லாத்தையும் அழிச்சிருவோம், அது போல வந்து உள்ள என்ன பண்றாங்க, எல்லாம் துவம்சம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ அதுல முக்கியமா சுக்ரீவன், நீலன், நலன், ஹனுமான் இதை போன்ற நிறைய முக்கியமான வானர வீரர்கள்லாம் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அதே போல இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா நிகும்பன், கும்பன், துர்முகன், நரகாதன், இந்திரஜித்து, பிரஹஸ்தன், விகம்பரன், கும்பகர்ணன் இவங்கெல்லாம் இவங்க இந்த பக்கம் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. யுத்த காலத்துல நம்ம நிறைய பார்த்துருக்கோம் ராமாயணத்துல. சோ அப்படி எல்லாரும் சண்டை போட்டு இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க, அசுரர்கள்லாம் அவங்க கிடைச்சதெல்லாம் கையில எடுத்து சண்டை போடுறாங்க. அதே போல வானரர்கள் என்ன பண்றாங்க, அவங்க கையில கிடைச்சது இப்படி சண்டை போட்டுருக்கக்கூடியவங்க அவங்க என்ன பண்றாங்க, திடீர்னு கடைசியில ராமனும் ஒரு கடத்தில் ராமனும் ராவணும் ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. சண்டை போடும் போது ராவணனை பார்த்து ராம திட்டுறாரு, நீ வந்து இந்த அசுர குலத்திற்கே ஒரு அவமானம், என்ன பண்ண நீ திருட்டு தரமா என்னுடைய மனைவி தூக்கிட்டு வந்துட்டேன், அது மட்டும் இல்லாம திரும்பி கொடுக்க மாட்டேன்னு வேற சமாதானம் பேசும்போது நீ சொல்லி அனுப்பிட்டேன், இப்படியாக என்ன பண்ணிட்ட, இந்த ஒரு குற்றத்திற்காக உன்னை நான் நரகத்துக்கு அனுப்ப போறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, ராவணனுடைய இதயத்தை பிளந்துடுறார் ராமர். அதுக்கப்புறம் ஆயிரக்கணக்கான மனைவிகள் ராவனுக்கு இருந்தாங்களா, அந்த புறத்துல எல்லாரும் வந்து அடிச்சுட்டு அழுகுறாங்க, எல்லாரும் வந்து துன்பப்பட்டு சொல்றாங்க, இனிமேல எங்களை யாரு பாத்துக்க போறாங்க, நீ வந்து தப்பான ஒரு விஷயத்த பண்ணிட்டு, எத்தனையோ பெண்களை தொட்ட ஒன்னும் பண்ண முடியல, ஒன்னும் பண்ணல உனக்கு, ஏன்னா நீ உடைய தபசத்துல வென்றுட்ட, ஆனா ஜெகன் மாதாவான சீதையை நீ தொட்ட, எப்பயே சீதையை தொட்டியோ நான் அப்பயே சொன்னேன், இந்த சீதையை மட்டும் விட்டுட்டு இந்த காமத்தை விட்டுட்டு நீ நல்லா இருக்கலாம்னு சொல்லி சொன்னேன், ஆனா இந்த காமத்தை விடல, இதனால என்ன ஆயிடுச்சு, லங்கையும் அழிஞ்சு போயிடுச்சு, எல்லா அசுரும் அழிஞ்சு போயிட்டாங்க, இனிமேல எங்களை யாரு பாதுகாக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அழுக ஆரம்பிக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு மோசமான காரியத்தினால நீயும் இப்ப என்ன பண்ற, வெறும் கழுகுனால சாப்பிடப்பட்டு உன்னுடைய உடம்பு இப்படி கீழே கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மண்டுவதை அழுக ஆரம்பிக்கிறார். சோ இப்படி இவங்க எல்லாரும் அழுது முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சீதையை போய் பார்க்க போறார் ராமர், சிம்ஷபா விருட்சத்துக்குல உட்காந்து இருக்காங்க. அதுக்கப்புறம் ராமர் சீதையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு அதையெல்லாம் தெரியும். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்றாங்க, புஷ்ப விமானத்துக்கு போய் சேர்றாங்க. அப்ப பரதன் அங்க எப்படி உட்காந்து இருக்கான்னு சொல்லி சொல்றாங்க. பரதன் வந்து வெறும் பார்லி இருக்கு இல்லையா, அந்த பார்லி எடுத்துக்கிட்டு மாட்டு கோமியம் இருக்கு இல்லையா, அந்த கோமியத்துல தினமும் ஊற வச்சு அதைதான் சாப்பிட்டுட்டு இருந்தாராம். 14 வருஷம் இதான் சாப்பிட்டுட்டு இருந்தாராம். ராமர் எவ்வளவு கஷ்டப்பட்டாரோ இல்லையோ தெரியல, பரதன் அவ்வளவு கஷ்டப்பட்டானோ,
நந்தி கிராமம் அப்படின்ற கிராமத்துல வாழ்ந்துட்டு வெறும் மர உரையை ஒழுத்திக்கிட்டு கீழே வெறும் தரையில கட்டான தரையில படுத்துக்கிட்டு அப்படி தன்னுடைய வாழ்க்கை நடத்திட்டு இருந்தார். ராமர் இதை பார்த்து ரொம்ப துக்கப்பட்டாரா, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கானே பரதன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சேர்றார். சோ ராமரும் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றாங்க, அயோத்திக்குள்ள நுழைய ஆரம்பிக்கிறாங்க. எப்படி நுழைஞ்சாங்க அப்படின்னு சொல்லி சொல்ற பரதன் என்ன பண்ற, ராமருடைய பாதுகையை தூக்கிட்டு வர சத்ருகரன் ராமருடைய வில்லு அம்பு எல்லாத்தையும் தூக்கிட்டு வர அம்புரா தூக்கிட்டு வர. அதுக்கப்புறம் அங்க வந்து சுக்ரீவனும் விபீஷணன் என்ன பண்ற, ராமருக்கு சாமரம் வீசிட்டு வராங்க. ஹனுமான் வந்து வெண்கொற்றை கூட தூக்கிட்டு வராங்க. சீதாதேவி என்ன பண்றாங்க, ஒரு குடம் நிறைய தண்ணியை தூக்கிட்டு வராங்களாம். அதுக்கப்புறம் ஜாம்பவான் என்ன பண்றா அப்படின்னா கேடயம் தங்கத்தினால கேடயத்தை தூக்கிட்டு வராங்களாம். அங்கதன் வந்து ஒரு கத்தியை தூக்கிட்டு வராங்க, ஒரு பெரிய வாழை தூக்கிட்டு வராங்க. சோ இப்படி எல்லாரும் என்ன பண்றாங்க, அந்த அயோத்தியக்கு நுழையிறாங்க. எல்லா தாய்மார்களும் வந்து சேர்றாங்க, எல்லா ரிஷிகளும் வந்து சேர்றாங்க, மக்கள்லாம் வந்து சேர்றாங்க, பிராமணர்கள்லாம் வந்து சேர்றாங்க. சோ எல்லாரையும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் ராமர் என்ன பண்றாரு, தன்னுடைய வேஷங்கள் எல்லாத்தையும் கலைஞ்சிட்டு ஒரு ராஜகுமாரனுக்கு உண்டான வேஷத்தை அணிந்து என்ன பண்றாரு, அவர் வர்ணாசிரம கர்மத்துக்கு உகந்தார் போல என்ன பண்றாரு, வசிஷ்டரால அங்க பட்டாபிஷேகம் செய்யப்பட்டு ராஜாவா இருந்தார். சோ அவர் திரேதாயுகத்தில் ராஜாவா இருந்தார். ஆனா அந்த யுகம் எப்படி போயிடுச்சுன்னா, ராமருடைய ஆட்சியினால சத்தியுகமா மாறி போயிடுச்சான், திரேதாயுகம் மாதிரி தெரியல. ராமர் வந்த ராமருடைய அவதார ஜென்மம் எப்ப நடந்துச்சு அப்படின்னா 24 சத்துரியுகம் சொல்லி சொல்றோம். இப்ப நம்ம இருக்கிறது 28 சத்துரியுகம், ராமருடைய அவதாரம் 24 சத்துரியுகம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படும். சோ இப்படியாக ராமர் இருக்கக்கூடிய சமயத்துல அங்கிருந்த வனங்கள், அங்கிருந்த மலைகள், அங்கிருந்த நதிகள், அங்கிருந்த பெரிய பெரிய சுரங்கங்கள் எல்லாம் என்ன பண்ணிச்சான், அவங்களுக்கு தேவையான எல்லா விதமான வளங்களையும் இந்த நாட்டுல கொடுத்துட்டு இருந்துச்சான். அதே போல மக்கள் எல்லாரும் கொஞ்சம் கூட எந்த விதமான துன்பம் இல்லாம உடலாலையும் மனதாலையும் அதே போல வியாதியாலேயோ இல்ல தேவையில்லாத மனக்கலக்கத்தினாலேயோ இல்ல பயத்தினாலேயோ சோர்வுனாலேயோ பசியினாலேயோ இல்ல இறப்புனாலேயோ கூட என்ன பண்ணல, அவங்களுக்கு துன்பம் வர்றது கிடையாது, எல்லாரும் அப்படி சந்தோஷம் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. சோ அப்படி இருக்கும்போது சீதை என்ன பண்றாங்க அப்படின்னா, ராமருக்கு அப்படி சேவை பண்ண ஆரம்பிக்கிறாங்களாம். அந்த சேவையினால யாருக்கும் கட்டுப்படாத ராமர் என்ன பண்றாரு, சீதையினுடைய அன்புக்கு கட்டுப்பட்டு இருக்கார் அப்படின்னு சொல்றாரு. எப்படி கட்டுப்பட்டு இருக்காங்க சொல்லி சொல்லும் போது இங்க சொல்றாரு, பிரேமான விருத்தாய சீலாய பராசரான்விதாய சதீஹி பியா ஸ்ரீ ச பாவக்யா பர்த்து சீதா ஹரம் மனஹா சொல்லி சொல்றாரு. சீதை என்ன பண்றாங்க அப்படின்னா, ராமருக்கு தன்னுடைய குணத்தினாலையும் தன்னுடைய அன்புனாலையும் தன்னுடைய சேவையினாலையும் அதே போல தன்னுடைய பணிவுனாலையும் தன்னுடைய வெக்கம் அப்படின்ற அந்த ஒரு குணத்தினாலையும் ராமரை சரியா புரிஞ்சுக்கிட்டு அவர் மேல வச்சிருக்க அன்புனால என்ன பண்றாங்க, ராமுடைய மனசை தன் பக்கத்துல இழுத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. இதோட நம்மளுக்கு 10 அத்தியாயம் முடியுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, ராமர் என்ன பண்றாரு, ஒரு ஆச்சாரியனை ஏத்துக்கிட்டு நிறைய யஜ்யங்கள்லாம் செய்ய ஆரம்பிக்கிறார். அதுல முக்கியமா வந்து ஒரு அஸ்வமேத யஜ்யத்தையும் பண்றாரு அவர். சோ அப்படி அஸ்வமேத யஜ்யம் பண்ணும் பொழுது 4 விதமான ரிஷிகள் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, ஒரு யஜ்யத்துக்கு 4 விதமான ரிஷிகள் தேவைப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுல ஹோத அத்வர்யு உத்காதா பிரம்மா அப்படின்ற 4 விதமான ரிஷிகள் இருப்பாங்க. அதுல ஹோதா அப்படின்னு சொல்லக்கூடிய ரிக்வேத ரிஷிகளுக்கு தான் சம்பாதிச்ச எல்லா விதமான செல்வம் இருக்குல்ல, அதை 4 பிரிக்கிறார், கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுல கிழக்கு பகுதி எல்லாத்தையும் என்ன பண்றாரு, ஹோதா அப்படின்ற அந்த ரிஷிகளுக்கு தானமா கொடுத்துட்டாரு. தன்னுடைய மேற்கு பகுதியை அங்க இருக்கக்கூடிய அத்வர்யு அப்படின்ற ரிஷிகளுக்கு எல்லாத்துக்கும் தானமா கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய உத்காதா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரிஷிகள் சாமவேத ரிஷிகளுக்கு என்ன பண்றாரு அப்படின்னா, வடக்கு பக்கம் இருக்கக்கூடிய தன்னுடைய எல்லா செல்வத்தையும் கொடுத்துட்டார். அதுக்கப்புறம் கடைசி இருக்கக்கூடிய பிரம்மா அவங்களுக்கு தெற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா செல்வத்தையும் தானமா கொடுத்துட்டாரு. நடுவில் இருக்கக்கூடிய எல்லா விதமான செல்வத்தையும் தன்னுடைய ஆச்சாரியர்களுக்கும் பிராமணர்களுக்கும் தானமா கொடுத்துட்டாரு. சோ இப்படி எல்லாத்தையும் தானம் கொடுத்துட்டார் ராமர். எல்லாத்தையும் கொடுத்துட்டு தான் எந்த உடை போட்டுட்டு இருந்தோ அந்த உடை, தன்னுடைய ஆபரணங்கள், சீதை அவருடைய மூக்குத்தி, அவர் கையில போட்டுட்டு இருந்த வளையல் அவ்வளவுதான், கழுத்துல போட்டு மங்கள சூத்திரம் அவ்வளவுதான், இவர் எந்த விதமான சொத்தையும் வச்சுக்கலையே, எல்லாத்தையும் என்ன பண்றார், தானம் கொடுத்துட்டார். தானம் கொடுத்தோம்னா இந்த பிராமணர்கள் எல்லாம் பாக்குறாங்க, பார்த்துட்டு இந்த ஒரு குணத்தை பார்த்துட்டு அவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க, ராமர் வந்து பிரார்த்தனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ரத்தம் நஸ்த்வயா கிம் நோ பகவான் புவனேஸ்வர யோ நோ அந்தர்ஹ்ருதயம் விஷ்ய தமோ ஹம்சீஸ்வரோசிசா சொல்லி சொல்றாங்க, ஹே பகவானே இவ்வளவு நீங்க கொடுத்தீங்களே, இவ்வளவு கொடுத்து என்ன பிரயோஜனம் எங்களுக்கு, ஏன்னா நீங்க எனக்கு எதுதான் கொடுக்கல, இனிமேல எங்களுக்கு தேவை அப்படின்ற விஷயமே இல்லாத அளவுக்கு நீங்க எல்லாம் எங்களுக்கு கொடுத்துட்டீங்க. என்ன கொடுத்துட்டீங்க அப்படின்னா, நீங்களும் என்ன பண்ணிருக்கீங்க, எங்களுடைய இதயத்துல போய் நுழைஞ்சிட்டீங்க. சோ நீங்க எப்ப எங்க இதயத்துக்கு வந்துட்டீங்களோ, உங்க நீங்க ராமர் அப்படின்ற செல்வத்தை நாங்க என்ன பண்றோம், இதயத்துக்கு தாங்கிட்டு போயிட்டு இருக்கோம்.
ஸோ அப்படி இருக்கும்போது இந்த உலகம் என்ன ஒரு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த மண்ணெல்லாம் எங்களுக்கு ஒரு செல்வமே கிடையாது, எங்களுக்கு எதுவுமே வேண்டாம்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, எல்லாரையும் மறுபடியும் எல்லாத்தையும் ராமருக்கு திருப்பி கொடுத்துட்டாங்க. இது அன்னைக்கு எல்லா ராஜாக்களும் பின்பற்றினாங்க. ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் முதல்ல பிராமணர்களுக்கு தானமா கொடுத்துருவாங்க. ஸோ பிராமணர்கள் என்ன பண்றாங்க, மறுபடியும் எல்லாத்தையும் ராஜாக்களுக்கே கொடுத்து இதனால எங்களுக்கு ஒரு உபயோகம் கிடையாது, இதை நீங்களே வச்சு ஆட்சி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் திருப்பி கொடுத்துருவாங்க. இது நம்ம வந்து நிறைய ரிஷிகளுடைய உதாரணத்தை நம்ம பாகவதத்திலே பார்த்துருக்கோம். ஸோ இப்படியாக ராமர் வந்து ஆட்சி செஞ்சிட்டு இருந்தார். அப்படி ஆட்சி செய்யக்கூடிய அந்த ராமர் வந்து எல்லாரும் புகழ்ந்து பேசுறாங்க, அந்த ரிஷிகள் எல்லாம் புகழ்ந்து பேசுறாங்க. நமோ பிரம்மண்ய தேவாய ராமாய குண்டமேதசே உத்தம ஸ்லோக தூர்யாய ஞஸ்ய தண்டார்பிதாங்கிரயே அப்படின்னு சொல்லிட்டு ராமர எல்லாரும் புகழ்ந்து பேசுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ அப்படி இருக்கும்போது ராமர் என்ன பண்றாரு, ஒரு நாள் இரவு நேரத்துல உலா வந்துட்டு இருக்காராம். நாட்டுல எப்படி இருக்காங்க, மக்கள் என்ன பேசிக்கிறான்னு சொல்லி பார்க்க வரும்போது அங்க ஒரு கீழ்த்தனமான ஒரு நபன் அவன் என்ன பண்றான், தன்னுடைய மனைவி திட்டிட்டு இருக்கான். திட்டிட்டு இருக்கும் போது என்ன பண்றான், ஒரு ராமரை வந்து தூஷிச்சிட்டான். சொல்றான், என்னன்னா ராமன் நினைச்சிட்டியா, நீ பாட்டு மத்த வீட்டுக்கு போயிட்டு வருவ, நான் உன்னை சேர்த்துக்கிறதுக்கு என்ன ராமன் நினைச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை, தப்பான வார்த்தை சொல்லிட்டான். சொன்னோடனே இந்த வார்த்தை கேட்டோடனே ராமருக்கு அப்பதான் தோண ஆரம்பிக்குது, நம்ம இந்த ஒரு நபருக்கு நாம் தப்பா நடந்துகிட்டவே, இவன் நம்முடைய பச்சை இல்லையா, இவன் கிட்ட நம்ம கெட்ட பேர் வந்துருச்சு, இவனை நம்ம எப்படி நல்வழிப்படுத்துறது, இவனுக்கு நம்ம எப்படி சம்மதமா இருக்கிறது அப்படின்ற விஷயத்தை யோசிச்சு என்ன பண்றோம். அதுக்கப்புறம் சீதையை கொண்டு போயிட்டு காட்டை விட்டு வந்தார். அதெல்லாம் நம்ம உத்தர பாகத்துல பாக்குறோம். அதெல்லாம் ஏன் பண்ணார், சீதையை ஏன் பிரிஞ்சார், நிறைய கதை நம்ம வந்து ராமாயணம் படிக்கும் போது கேட்டிருக்கோம். இங்க வந்து சீதை அவர் பிரிஞ்சது போல ஒரு மறுபடியும் ஒரு லீலையை பண்றார். அதுக்கப்புறம் சீதைக்கு நம்மளுக்கு தெரியும், அங்க வந்து வால்மீகி ஆசிரமத்துல லவகுஷர்கள் அப்படின்னு ரெண்டு பேர் அங்க பிறக்கிறாங்க. லக்ஷ்மணனுக்கு அங்கத சித்திரகேது அப்படின்னு ரெண்டு மகன்கள் பிறக்கிறாங்க. பரத மகாராஜனுக்கு தக்ஷ புஷ்கல் அப்படின்னு ரெண்டு பேர் பிறக்கிறாங்க. சத்ருகனுக்கு சுபாகு ஸ்ருதசேன அப்படின்னு ரெண்டு பசங்க பிறக்கிறாங்க. அதுல சத்ருகன் என்ன பண்றா அப்படின்னா லவண அப்படின்ற ஒரு அசுரனை கொள்றார். இந்த லவண அப்படின்றவன் வந்து மது அப்படின்ற அசுரனுடைய மகனம். சோ அந்த லவண அப்படின்ற அசுரனை கொண்டு மதுவனம் அப்படின்ற விஷயத்த அங்க நிறுவற. சோ இது நம்ம இன்னைக்கு நம்ம மதுராக போனாலும் பிருந்தாவனத்துல மதுவனம் அப்படின்னு இடம் இருக்கும், அது சத்ருகன் உண்டாக்கிய இடம் அப்படின்னு சொல்றேன். சோ இப்படியாக பகவான் என்ன பண்றாரு, சீதையை விட்ட பின்னாடி சீதை என்ன பண்றாங்க, லவகுஷர்களை ஈன்றெடுத்து அதுக்கப்புறம் அவங்க மோட்சம் போய் சேர்ந்துட்டாங்க அப்படின்ற விஷயத்த நம்மளுக்கு இங்க சுகதேவ கோசாமி சொல்றார். வால்மீகி ரிஷி கொஞ்சம் வித்தியாசமா சொல்லுவார். சோ அப்படி சீதை இங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்க அப்படின்ற விஷயத்த கேள்விப்பட்டோடனே ராமர் என்ன பண்றாரு, அதுக்கப்புறம் அவர் யார்கிட்டயும் பேச நிறுத்திட்டாரா, அவரும் காட்டுக்கு போயிட்டார், அவரும் என்ன பண்றாரு, பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கிறார், அவரும் சீதையினுடைய விரத ராமத்தில் இருந்து அவரும் வந்து இந்த உலகத்தை விட்டு கிளம்பி போனார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. பகவான் ராமோ ருதன்னபிதிய குணாம்ஸ்தான் ஈஸ்வரஹா சொல்லி சொல்றாரு. சீதை போயிட்டாங்க அப்படின்ற விஷயத்தை கேள்விப்பட்டோடனே ராமரால அந்த துன்பத்தை வந்து தாங்கிக்க முடியலையா, பகவானாகவே இருந்தாலும் தன்னுடைய மனைவி தனக்கு இஷ்டமானவங்க கிளம்பி போயிட்டாங்க அப்படின்ற விஷயத்த கேள்விப்பட்டோடனே அவங்கள தாங்க முடியாம என்ன பண்றாரு ராமர், மறுபடியும் அந்த நினைச்சு அந்த அந்த சீதையனுடைய நல்ல குணங்கள் நினைச்சு என்ன பண்றாரு, துன்பப்படுறார் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஸ்ரீபும் பிரசங்க ஏதாதற்கு சர்வத்ராசாம் ஆவகா அபீஸ்வரானாம் கிம் உத கிராமியஸ்ய கிரக சேதசா அப்படின்னு சொல்லிட்டு சுகதேவ கோசாமி சொல்றார். இப்படிதான்ப்பா இருக்கும் பெண்கள் மேல வரக்கூடிய நம்மளுக்கு பற்றுதல் அப்படிங்கிறது. ஒரு பெண் மேல பற்றல் வந்துருச்சு அப்படின்னா அது பகவானாகவே இருந்தால் என்ன பண்ணிடுமா, அவனை அப்படி துன்பப்படுத்திடும், அவனால அந்த பெண் மேல இருக்கக்கூடிய பற்றலை விலக்கிக் கொள்ள முடியாது. அவ்வளவு கஷ்டம் அந்த பெண் மேல பற்றல் வந்துருச்சுன்னா அவ்வளவு துன்பத்துல அவ்வளவு துன்பத்துக்கு ஈடாவான்னு சொல்லி சொல்லுவார். அதனால அப்படி இந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கக்கூடிய இந்த மத்தியில் இருக்கக்கூடிய இந்த பற்றுதல் இருக்குல்ல, இந்த ஈர்ப்பு இருக்குல்ல, இதுதான் சம்சாரத்துக்கு காரணமா இருக்கு. இந்த பற்றுதலை வந்து அறுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், இந்த பற்றுதான் சம்சாரத்துக்கே மூலமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி முடிச்சுட்டு இது பிரம்மா உள்பட எத்தனையோ தேவர்களுக்கும் இது ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது மனுஷனை பத்தி என்ன சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளையும் பத்தி சொல்றார். ஸோ இப்படியாக ஒருவன் எந்த ஒரு விஷயத்துக்கும் பற்று அதிகம் படுத்திக் கூடாது, பற்று அதிகப்படுத்திட்டோம் அப்படின்னா அவனால துன்பத்தை தான் பெற முடியுமே தவிர இந்த உலகத்துல இன்பத்தை பெற முடியாது அப்படிங்கிற விஷயத்த சொல்றார்.